உங்க பழைய வீட்டை மாடர்ன் வீடா மாற்றலாம் வாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்புக்கு 766-700-8999. அதாவது அவரே வந்து விளக்கம் கொடுத்துருக்காருல்ல, இந்த மாதிரி ஆல்ரெடி ஷெட்யூல்டு ப்ரோக்ராம் இருந்ததுனால நான் வந்து ஜாஃபனா போகிறேன், ஹெல்ப் பண்ண போகிறேன். பட் அவங்க கட்சி சார்பில் வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து திரு ராதாகிருஷ்ணன் சிபிஆர் ராதாகிருஷ்ணன் வந்து அட்டன் பண்ணார் இல்லையா, அதனால் அது வந்து கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்கள பொறுத்தவரை வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அவர் முன் அலுவல் காரணமாக ப்ரீ ஷெட்யூல் ப்ரோக்ராம் காரணம் அவர் போயிருக்காரு. பட் அவங்க யாருமே வரலன்னா நீங்கள் அந்த கேள்வி கேட்கலாம். அவங்க வந்து அட்டன் பண்ணியிருக்காங்கன்னும் போது அவங்க ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல. அது இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஒரு நன்றி இல்லாத ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஜென்மன் நான் சொல்ல மாட்டேன், அவரை ஜென்மன் நான் சொல்ல மாட்டேன் நான். அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு நன்றி கேட்டவர்களுடைய வாக்குகளாக தான், நன்றி கேட்டவர்களுடைய ஒரு வாக்கு மூலமாக தான் பார்க்குறேன். ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால், ரெட்டலையால், அதே போல் வந்து இந்த இயக்கத்தால், அம்மாவால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியுது. அம்மா இல்லைன்னா வந்து உங்களை யாருமே தெரியாது, இந்த குடும்பமே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் வந்து இன்றைக்கி தெரியுதுன்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிக்காரர்களை ஏமாற்றி உண்டு கொளுத்த நண்டு போல் அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து கொளுத்து திரிகின்ற ஒரு நன்றி கிட்ட வந்து ஒரு கருத்தாகத்தான் நிச்சயமாக வந்து அந்த கருத்தை நம்ம வந்து எடுத்துக்க முடியும். நிச்சயமாக வந்து இது திரு டிடி வித்யாநகரனும் சரி, திருமதி சசிகலாவும் சரி, ஓபிஎஸ்ஸும் திரு ஓபிஎஸ்ஸும் சரி, புரட்சி தலைவருடைய ஆன்மாவும் அதே போல் புரட்சி தலைவருடைய ஆன்மாவும் நிச்சயமாக மன்னிக்காது. ஏன்னா ஒரு ரெட்டலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் இன்றைக்கி வந்து ரெட்டலை இன்றைக்கும் வந்து புரட்சி தலைவர் இல்லை என்றாலும் கூட, புரட்சி தலைவி அம்மா இல்லை என்றாலும் கூட இன்றைக்கி வந்து வெற்றி சின்ன ரெட்டலைன்றது இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் இன்றைக்கு எல்லாம் நீங்களே கிராமத்தில் ஒரு வண்டி ஏற்று போனால் நீங்கள் ரெட்டலை கட்சி வந்தால் கேட்பாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ரெட்டையிலை வந்து ஒரு வெட்டி சின்னமாகற பிரபலமாக இருக்கிற நிலையில் அதை போய் வந்து ஒரு மவுசு குறைஞ்சிச்சு அதுக்கு இனிமேல் வந்து வாய்ப்பு இல்லைன்றதுன்றது நிச்சயமாக வந்து உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்கின்ற ஒரு நிலையைத்தான் நிச்சயமாக நாங்கள் எடுக்க முடியும். அது அந்த மாதிரி ஒரு இனத்தனமான பிறவிகள் நிச்சயமாக வந்து இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதான் எனக்கு பெரிய ஆச்சரியம்.